Students, I am Vetri Chelvi from Vetri and Vetri Neat Chemistry. So, இன்னைக்கு நம்ம NTA அப்ளியாஸ்ல 24ல இருந்து சில क्वेश्चंस நேத்திக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே என்ன क्वेश्चन அப்படினா the correct order of ClO bond length in this species HClO minus so these are the species So what is the correct order of bond length? So options are available. So idu eppadi namba approach pannano appadina first and the species na enna appdin paathomna neenga vandu one chlorous oxy acids of chlorine mattum dhaan vera edhum kediyadhu. Ipo namba enna main inge vandu paakrom what eppadi the approach pannano appadina avanga bond length ketirukanga namakku irukkira oru relationship with bond length enna na This is the main knowledge. Bond order को bond length को ला relationship में ना inversely related. आउंगे केटर के तो bond length. So अपन अबे येन्ने first कंडक्टिक नो ना bond order कंडक्टिक ना. अर्थ bond order कंडक्टिक के तो येन्ने formula भी ना in the formula. इधर ये भी ना इधर ये लामे resonating structure. Total number of electrons 20 and above. இருபதுக்கு மேல இருந்தா எப்படி நம்ம bond order கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சு first bond order கண்டுபிடிக்க அதான் முதல் வேலை சோ அதுக்கு என்னன்னா number of bond divided by the number of positions அப்படிங்கறாங்க இதுதான் formula important formula to find out the bond order for resonating structure or the species which are having more than 20 electrons 20 electrons உள்ள இருந்தா வேற மெத்தட் ஓகே இது அதிகமா 20 electrons மேல இருக்கு அப்ப இதுதான் உங்களுடைய ஃபார்மேட் ஓகே இப்போ நம்ம போறோம் ஒவ்வொரு ஸ்பீஷியஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதி இருக்கேன் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி அசிஸ்ட் ஆஃப் குளோரின் போட தெரியணும் அவ்வளவுதான் ஓகே அப்படி தெரியலனா எப்படி போறதுன்னு சொல்லிறேன் ClO- இங்க வந்து இவருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் யுவர் குளோரின் வந்து 1 அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா this is x minus 2 is equal to minus 1 so x is equal to 2 minus 1 is equal to 1 so oxygen உடைய sorry உங்களுடைய குளோரின் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 என்று கண்டுபிடிச்சிருக்கோம் this is plus 1 அப்படினா என்ன அர்த்தம் அதுல இருந்து ஒரு பாண்ட் வரணும்னு அர்த்தம் ஓகே சரி இப்போ என்ன பண்ணனும் அந்த ஸ்பீஷஸ் அப்படியே வரையிருக்க இது மைனஸ் சார் இங்க இருக்கு ஆக்சிஜன் ரெண்டு வேலன்ஸ் ஒரு பாண்ட் ஒன்னு இங்க இருக்கு குளோரினுக்கு இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1 ஒரு வேலன்ஸி இந்த இடம் முடிஞ்சிச்சு இதுல என்ன பண்ணிருக்கு அப்படி பாருங்க நம்பர் ஆஃப் பாண்ட் பை நம்பர் ஆஃப் பொசிஷன் இத பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பாண்டே ரெண்டு பேரும் ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு சோ இங்க உனக்கு பாண்ட் ஆர்டர் 1 1 by 1 = 1 இப்போ இதுல வந்து பாருங்க இதுல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இவருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படினா இப்போ பாருங்க ClO2- ஒரு குளோரின் வேணும் x what is it plus minus 2 into 2 minus 4 so that I can write as a minus 4 is equal to minus 1 x is equal to 4 minus 1 is equal to you are getting plus 3 so in the இடத்துல குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் plus 3 இந்த இடத்துல குளோரினுக்கு plus 1 எங்க plus 3 அப்படினா அதுல வந்து உங்களுக்கு மூணு பாண்ட் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் சோ இதுதான் பேஸ் இதுக்கு அப்புறம் நீ போடும் பொழுது எவ்வளவு ஆக்சிஜன் வந்தாலும் குளோரினோட ஜாயின் பண்ணு இதுதான் நாலேஜ் ஓகே இப்போ குளோரினோட போட்டுர்க்கேன் ஒரு ஆக்சிஜன் ரெண்டு வேலன்ஸி இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மூணுனா என்னது மூணு பாண்ட் இருக்கணும் இப்போ நம்பர் ஆஃப் பாண்ட் மூணு பொசிஷன் பார்த்தா இது ஒரு பொசிஷன் இது ஒரு பொசிஷன் அப்ப 3/2 1.5 அது இதோட பாண்ட் ஆர்டர் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பை கால்குலேஷன் பார்த்தோம்னா +5 வரும் அப்படினா அது சுத்தினா 5 பாண்ட் இருக்கணும் அப்படி இல்லனா என்ன சொல்லிருக்கேன்னா குளோரினை பேஸ் பண்ணி தான் அதை சென்டரா வச்சு தான் நீ எல்லாத்தையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணனும் ஓகே இப்போ வந்து என்னது நம்பர் ஆஃப் பாண்ட் பாத்தீங்க 2 + 2 = 4 + 1 = 5 பொசிஷன்னா 1 2 3 அதுதான் பொசிஷன் சோ 5/3 1.6 சோ இது வந்து இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிற நாலேஜ் இங்க வந்தோம்னா குளோரினோட பாண்ட் ஆர்டர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 2 4 6 7 7 பாண்ட் நம்பர் ஆஃப் பாண்ட் 7 பொசிஷன் அப்படினா இது ஒரு பொசிஷன் 2 3 4 7/4 சோ இவர பாண்ட் ஆர்டர் 1.75 பாண்ட் ஆர்டர் எல்லாம் எழுதியிருக்கேன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாண்ட் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதியிருக்கேன் திஸ் இஸ் 1.75 1.66 1.5
1 அப்படினு எழுதி இருக்கேன் அதோட கரஸ்பாண்டிங் ஸ்பீஷஸ் 1.75 னா CLO4 மைனஸ் அண்ட் 1.6 அப்படினா இது CLO3 அதோட கரஸ்பாண்டிங் ஸ்பீஷஸ் எழுதிட்டேன் இப்போ என்ன அப்படினா இது பாருங்க பாண்ட் ஆர்டர் வாட் என்ன இதுல எழுதி இருக்கேனா this is போக போக டிகிரீஸ் ஆயிருக்கு பாண்ட் ஆர்டர் டிகிரீஸ் ஆச்சுனா அதுக்கு பாண்ட் லெந்த் என்னவாகும் இன்வர்ஸ்லி रिलेटेड இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ இப்போ இந்த ஆர்டர்ல எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் கரெக்ட் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் o மைனஸ் பாண்ட் லெந்த் இது ரொம்ப 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 பெரியது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வெரிஃபை பண்ணலாம் இப்போ வந்து பாருங்க CLO4 இங்க வந்து சின்னதா இருக்கு இது கிடையாது இங்க CLO மைனஸ் வந்து பெருசா இருக்கு அப்படியே வந்தோம்னா நம்ம ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது நம்ம ஆப்ஷன் பாருங்க 4321 இதுதான் உன்னுடைய பாண்ட் லெந்த் இதுதான் பெரியவன் சோ இது பெருசு இது மேட்ச் ஆயிருக்கு இதுதான் ஆன்சர் சோ நவ திஸ் இஸ் தி வே இது மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணனும் சோ இதுல மெயின் knowledge இதுதான் கோர் knowledge இந்த பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணனும் இந்த ஸ்ட்ரக்சரை போட்டாதான் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் கிடைக்கும் ஸ்ட்ரக்சரை பொறுத்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும் மற்றபடி ஃபைனலா முடிக்கிறோம் we are going to see the next one this sum belonging to appears 25 yes 600 watt mercury lamp emits monochromatic radiation of wavelength is 331.3 nanometer how many photons are emitted from the lamp per second okay now what are the values are given per second here the Planck constant value in terms of unit joules per joules second here it is the velocity of the light is the meter per second okay now let us see the formula here the formula is E is equal to n into h nu E is the energy n is the number of photon and h is the Planck constant nu nu is equal to c by lambda so that is substituted instead of the nu we are substituting c by lambda now we want to calculate the n keep the n on one side of remaining so cross multiply e into lambda divided by h c getting so now substitute the value e value and this is the lambda value is nanometer nano mean you have to give 10 power minus 9 because of nano and it is your what is it called a h value and this is the velocity so the values are substituted next on simplification while writing yourself we can see some what is comparison so for that purpose I am shifting here here this is 600 is written as 6 into 10 power 2 and on shifting there is multiplied by 100 so divide by 100 this is included remaining as it is written now let us go for cancelling this is one time and this is two times next one with the 3 and the 6 two times and this 2 and 2 getting cancelled now only the powers are there now let us find what are the values of remaining there okay 10 power 2 2 into 10 power minus 9 divided by first let me write 10 power minus 2 into 10 power minus 30 for that is here you are having 10 power okay mom here it is 10 power 8 here it is just this is left out what are doing please careful children yes so here 2 minus 9 and here minus 2 minus 34 8 everything is written properly now let us write here this is 10 power numerator minus 7 here it is 34 plus 2 36 here what is it 10 power minus 36 and into 10 power 8 so what is the difference we can write here 10 power minus 7 10 power 8 28 minus 28 okay now this is both are minus so here it is become 10 power minus 7 into 10 power 28 plus 28 minus is become so now what is the difference is here 10 to the power of 21 is the answer. Okay, now let us see the option is 10 to the power 21 C option. Question is simple. You have to do carefully here. That's all. Next is from the thermodynamics appears 25. Let us see the sum. This sum is the very important expecting for your NEET 2020. With in the model illama mostly question ye varadu. Thermodynamics la in the model the very important. பார்க்கிறோம் கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் என்தல்பி சேஞ்ச் இன் தி ரியாக்ஷன் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆல் இன் தி கேஷியஸ் ஸ்டேட்
given that bond enthalpies of hydrogen, hydrogen bond, oxygen, double bond, OH, O, single bond, O, these are following respectively. நம்ம கன்வீனியன்ட்டா நானே நேரா எழுதி இருக்கேன். In kilojoule respectively. Okay, options are there. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இங்க வந்துருக்கோம். இங்க என்ன ஃபார்முலானா திஸ் இஸ் மெயின் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் என்தல்பி ஆஃப் த ரியாக்ஷன் is equal to summation of enthalpies of the enthalpy of the reaction is here bond enthalpy summation of the total reactant minus products. This formula is very 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 important. Usually student enna seivanga products minus reactants eduvanga adu in the sum bond enthalpy porutha varaikum vandaduna reactants minus products அதனால தான் இந்த மாடல்ல தான் வரும் ரிப்பீட்டடா வரும் எய்ம்ஸ் 2019ல இந்த மாடல்ல क्वेश्चन வந்திருந்தது அதனால डेफिनेटா வரும் திரும்பி சொல்லிற பாண்ட் என்தல்பி வந்ததுனா ரியாக்டன் மைனஸ் ப்ராடக்ட்ஸ் தான் மற்றதுக்கு ஓகே இப்போ வந்துருங்க ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதுல அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்ன செய்திருக்கேன்னா ஹைட்ரஜன் அந்த பாண்ட எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சர் இந்த போட்ட பிறகு என்ன செய்யறோம்னா hydrogen single bond hydrogen இங்க வந்து பாருங்க அதுதான் 438 அத இங்க எழுதுறேன் oxygen double bond oxygen 498 இங்க எழுதிருக்கேன் இங்க வந்து பாருங்க எழுதிட்டேன் இதுக்கு எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ணிரலாம் இந்த இடத்துல இத பாருங்க HO bond எத்தனை இருக்குன்னு பாரு 1 + 1 2 இருக்கு இங்க போய் பாரு OH bond எத்தனை இருக்குனா 4 OH bond value 464 இங்க இருக்குது ரெண்டு அதனால இது ஒரு பாண்டுக்கு இது ஒரு பாண்டுக்கு இத தாண்டி உங்களுக்கு என்ன இருக்குனா இப்படி நடுவுல வந்து பாருங்க this one இப்போ இது ரெக்டாங்கிள் மாதிரி பாருங்க பாருங்க OO bond ஒரு OO bond இருக்கு அதோட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க பாரு 1338 அதையும் போட்டாச்சு சோ இதுதான் அங்க இருக்கிற மெயின் நாலேஜ் அப்ப இத அத்தனை ரியாக்ட் ஆட் பண்ணனும்னா உங்களுக்கு இது வந்து என்ன வருது ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கிற இவனையும் இவனையும் நீ ஆட் பண்ணனா ரியாக்டன்ஸ் அது ரெண்டும் இங்க எழுதிருக்க ரெண்டையும் எழுதி இத ஆட் பண்ணிருக்க சோ இது உன்னுடைய ரியாக்டன்ஸ் இத ஆட் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட் தட் இஸ் ஹியர் ரியாக்டன்ஸ் மைனஸ் ப்ராடக்ட்ஸ் ஓகே இங்க இந்த வொர்க் அவுட் பண்ணிருக்க பாருங்க மைனஸ் மைனஸ் 1066 அண்ட் ஹியர் இது பிளஸ் வேல்யூ டிஃபரன்ஸ் கலர் மைனஸ் போட்டு இதோட சைன் எழுதிரோம்னா உன்னுடைய ஆன்சர் வந்து -130 கிலோஜூல் பர் மோல் இங்க இருக்க ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் இதுல இது வந்து சிம்பிள் क्वेश्चन பட் இது மாதிரி தான் உனக்கு ட்ரிக்கியா வரும் பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொல்றனா பாண்ட் என்தல்பிஸ் னு இது மாதிரி வந்தாவே உன்னுடைய ஃபார்முலா என்தல்பி பேஸ்னா இதுதான் அடுத்து இந்த பாண்ட் என்தல்பி எப்படி சப்ஸ்டிட் பண்றதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இத முடிச்சோம்னா இத சிம்பிளா செய்துடலாம் தேங்க் யூ சில்ட்ரன் Listen children, இங்க வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற அசம் -130 இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஆனா உங்களுடைய ஆப்ஷன் பாருங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வித் பாசிட்டிவ் சைன் இப்ப நீனும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண அதாவது தவறான ஃபார்முலாவை யூஸ் பண்ணினா வர ஆன்சர் அங்க கொடுக்கறதால உன்னை டைவர்ட் பண்றதுக்காக இது அதே இதை வந்து கொடுத்துருக்கான் தவறான ஃபார்முலா போனா வர ஆன்சரை கொடுத்துருக்கான் ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா செய்து கரெக்டான ஆன்சரை கொடுத்துருங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்